சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எம்ஹெச்சி ஓட்ல ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரு சரிங்களா. இது நம்ம டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சனாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய் அப்படின்னா 100. எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம் அப்படின்னா 1947. கப்பலோட்டிய தமிழன் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள் அப்படின்னா குறிஞ்சி மலை, முல்லை வந்து காடு, இப்போ மருதம். அட்லஸ் என்பது வரைபடங்கள். கொடியில் புலியோடைய பாண்டியர். காவிரி ஆறு யாருடையது? சோழர். தமிழின் தொன்மையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம், அகத்தியம். கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா கரிகால் சோழன். நமது அரசியலமைச்சர் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இஸ்லாமியர்களின் புனித நூல் குர்ஆன். நமது தேசிய பறவை மயில். நமது தேசிய மரம் ஆலமரம். நமது தேசிய சின்னம் சாரநாத் தூண். இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தற்போதைய துணை கடையரசு தலைவர். இப்போ வந்து வேறவங்க, இது வந்து ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரு. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணும்னா அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகள் கிராமங்கள் வந்து எங்கே இடம்பெறுகிறார்கள்னா நகரங்களுக்கு. நமது விடுதலை நாள் என்று கொண்டாடுகிறோம்னா ஆகஸ்ட் 15. இந்திய உச்சநீதிமன்றம் எங்குள்ளதுன்னா புதுடெல்லி. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. டேஸ் வேளையில் கழிவறையை பயன்படுத்த நல்ல பழக்கம் காலை. நீரின் ஆதாரம் மழை. எது எலும்பு முறிவை கண்டறிய பயன்படுகிறது? எக்ஸ்கதிர். எது வேகமான போக்குவரத்து அப்படின்னா விமானம். மருத்துவ குணமுடைய தாவரம் வந்து துளசி. மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. மேலே எறியப்பட்ட பொருட்கள் நிகழ்வு புயிர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் காந்தி. நம்ம தேசிய நதி கங்கை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக். மண் புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறை வந்து வெர்மி கல்ச்சர். நீர் வழிகளில் அதிகம் குப்பை வகை இவை அனைத்தும். உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறது கழிவு நீர். கழிவு நீர் சுற்றி கிருமிகளாக பயன்படுவது குளோரின். உரிய சொல்லை தேர்ந்தெடுக்க நாய் வாளை நிமிர்த்த முடியாது. சி ஆன்சர். தமிழ் தாத்தா ஊவேசா. வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம். அவ்வைக்கு நெல்லிக்கணியன் அதியமான். சைக்கிள் என்ற தமிழ் சொல் வந்து மிதிவண்டி. ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் நிழல். கீழ்ச்சியில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் வந்து தயிர். கம்பர் உயர்ச்சியின் நூல் வந்து கம்பரமாயணம். விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் செங்கல். மகன் என்று சொல்லின் எதிர்ச்சொல் மகள். இனிப்பு என்று சொல்லின் எது இனிப்புக்கு கசப்பு. அரசன் என்பதன் பொருள் மன்னன். ஒற்றுமை என்பதன் சொல் வேற்றுமை. ரேடியோ வந்து ஆங்கில சொல். தமிழ் சொல் வந்து வானொலி. மிளகாய் வந்து கார்ப்பு சரிங்களா. டெய்லி வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதுமாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜூம் மீட்டிங் ஆப் கீழே லிங்க் ஆப்ஷனில் இருக்கும். அந்த ஜூம் மீட்டிங் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன், அதை வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.